ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பிக் பாஸ் அல்டிமேட்டில் பாலாஜி முர்தாஸ் யாருக்குமே தெரியாத ஒரு ஸ்டோரியை சொல்லியிருக்காரு. நிறைய இன்ட்ரி அட்டன் பண்ணியிருப்பார், பட் இந்த பர்சனை பற்றி எங்கேயுமே மென்ஷன் பண்ணலன்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருந்தார். அப்படி ஒரு பர்சனை தான் அன்றைக்கி மென்ஷன் பண்ணியிருக்காரு. பாலாஜி முர்தாஸோட ஃபஸ்ட் லோ ஃபெயிலியர் ஆனதும் அண்ட் கையில் காசு இல்லாமல் கரியரில் அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிறப்பையும் இந்த பெண் தான் உங்களுக்கு உதவி செஞ்சதாக பாலாஜி முர்தாஸ்னு சொல்லியிருக்காரு. அவங்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி. ஸோ இவங்க தான் மாடலிங் பண்ண பாலாஜி முர்தாஸ்க்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் வாங்கி கொடுத்ததாம். ஸோ அவங்க அங்கே ஸ்டார்ட் பண்ண ஜோனி தான் பாலாஜி முர்தாஸை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. இவங்கள பாலாஜி முர்தாஸ் அவரோட லைஃப்பில் ஏஞ்சல்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு பொண்ணை டெமோன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது வேறு யாருமே இல்லை, எல்லா பேத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சீசன் 4 ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸாக தான் இருந்திருப்பாங்க அண்ட் இப்பயும் செலிபிரிட்டியாக தான் இருக்காங்க. அது சனம் தான் சொல்லிட்டு எல்லா பேருமே கெஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சனமால தான் பாலாஜி முர்தாஸோட நேம் கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு பாலாஜி முர்தாஸ் ஃபீல் பண்றாரு. அந்த சீசனை ரிவ்யூ பண்ண எல்லா பேருமே பாலாஜி முர்தாஸ் டெமோனை பார்க்கறதா தான் சொல்லியிருந்தாரு. இதை பாலாஜி முர்தாஸ் ரொம்ப சோகமாகவும் சொல்லலை, ரொம்ப கோபமாகவும் சொல்லலை, ஒரு காமெடி செக்மெண்ட்டை அப்படியே சிரிச்சுட்டே சொல்லி முடிச்சிட்டாரு.